ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிஜே வெஞ்சர்ஸ். நான் உங்கள் சிஜே. ரொம்ப நாளாச்சு உங்களை வந்து இந்த மாதிரி நேரில் சந்திச்சு ஒரு வீடியோவில் வந்து பேசி ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன் நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்பவே மிஸ் பண்ணேன் இந்த பேண்டமிக் டைமில். ஸோ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸாக வந்து என்னால் வந்து ப்ராப்பராக இந்த வீடியோஸ் எதுவும் வந்து ப்ராப்பராக கண்டினியூஸாக அப்லோட் வந்து பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நடக்காமல் பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் அண்ட் கண்டென்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இந்த வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தம்ப்னெயில பார்த்து ஆப்வியஸாக நீங்கள் வந்து வந்திருப்பீங்க. ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை நம்மளோட சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எதனால் இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம எடுத்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய தம்பி, அதாவது என் மாமா பையன், ஸோ அவன் வந்து கால் பண்ணியிருந்தான். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி லைக் நான் வந்து கொஞ்சம் மணி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய சின்ன ஒரு பெட்டி பேங்க் மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இருக்கிற மணியை வந்து நான் வந்து கொரோனாவுக்கு வந்து லைக் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். சரி ஓகேடா பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். பட் அந்த குட்டி பையனுக்கு லைக் ஒரு ஒரு தாட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இனிஷியேட்டிவ் ப்ராசஸ், சரி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட ஆசையை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து லைக் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக, சரி உன்னோட பணத்தை நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து போய் சேர்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி ஸ்டார்ட் பண்ண தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எப்படிலாம் வந்துட்டு லைக் அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் க்ரோமில் மேலே சர்ச் பாரில் வந்துட்டு சிஎம் ரிலீஃப் ஃபண்டுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சஜஷன்லேயே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட்டுக்கு ரீடைரெக்ட் ஆயிரும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபோட் சிஎம்ஆர்எஃப், லைக் மே கான்ட்ரிபியூஷன், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சர்வீசஸ், இந்த மாதிரி லைக் வெப்பேஜை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல் டொனேஷன், குரூப் டொனேஷன், ஸோ இதோட ப்ரெஸ் ரிலீஸ் என்னென்ன இப்போதைக்கு வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் டீட்டெயில்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, ஸோ எத்தனை பேர் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்ற மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க, ஒரு அக்கௌண்ட் நம்பர் லைக் இண்டியன் ஓவர்சீஸ் பேங்க்கோடதும். ஸோ அதுக்கப்புறம் சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ட் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் கான்டாக்டர்ஸ் டேரெக்டாக நீங்கள் வந்து இதோட அட்ரஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது, இண்டிவிஜுவலாக குரூப் ஆர் கம்பெனின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம வந்து இண்டிவிஜுவல் எடுத்துக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லேண்டிங் பேஜ் வரும். ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் ஒரு நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அப்புறம் பேன் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ நம்ம நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ பேமெண்ட் கேட்வேக்கு வந்துட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேமு, நம்மளோட அட்ரஸ், இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ மேக் பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ ஆன்லைனில் கேட்குது, ஸோ சப்மிட் கேட்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் கேட்வே, ஸோ எது நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் எதில் பே பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்டர்நெட் பேங்கிங்லாம் பே பண்ண போகிறேன். ஸோ பண்ணலாம். ஸோ பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு, மேக் பேமெண்ட். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு ட்ரான்சாக்ஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து பேமெண்ட் பேஜ் வந்து வந்துருச்சு, இந்த மாதிரி தான் வருது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து 200 ருபீஸ் நான் பே பண்ணியிருக்கேன்ற மாதிரியும், இந்த காப்பி வந்து எனக்கு வந்து ஒரு மெயிலில் வந்து எனக்கு வந்து ஒரு ரிசிப்ட் வந்துடுன்ற மாதிரியும் எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ ஹோம் பேஜ் போயிடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து செக் பண்ணும் அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே, ப்ரிண்ட் ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ்க்கு என்ன உங்களுக்கு வந்து காப்பி இருக்கோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து வந்துடும். ஸோ 2 ட்ரான்சாக்ஷன் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டோட செக் பண்ணுறதுக்கு 1 ருபீஸும் அண்ட் தென் 200 ருபீஸும் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ட்ரான்சாக்ஷன் தான் இது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸ். இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த டேட்னாலும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட்லேருந்து இன்றைக்கி டேட்னு வச்சுப்போமே, ஒன் டேல எத்தனை பேர் வந்து இன்னைக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்கான்றோட மொத்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். லைக் நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களுடைய நேமும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் ஆகிடும். ஸோ இதான் அந்த கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸோடைய ஒரு ஸ்டேட்டஸ், ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுடைய நேம் வந்து நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். ஜான் ஆண்டோன்னு சொல்லி டைப் பண்ணலாம். ஸோ செக் பண்ணலாம்.
எஸ் ஸோ வந்துருச்சு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ரெண்டு ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டோடதுமே உங்களுக்கு வந்து நேம் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர் அமௌண்ட் அண்ட் டேட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் சொல்லி போட்டு வந்துருச்சு நமக்கு. ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ காய்ஸ் ஃபைன்லாம் நம்ம வந்து நம்மளுடைய சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்து நம்மளோட ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த டொனேஷன் வந்து நம்ம வந்து பே பண்ணியாச்சு. ஸோ என்னோட ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் அண்ட் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் லைக் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்து ஒரு மினிமம் லைக் மினிமம் ருபீஸ் 1 ரூபி நம்ம 1 ரூபி கூட அனுப்பலாம் சரிங்களா. 1 ரூபி நம்ம வந்து ஒரு 100,000 பேர் அனுப்பிச்சோனாலுமே ஒரு நாளைக்கு அது 1,00,000 ரூபாய் கணக்காச்சு. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய ஃபண்ட் அண்ட் அதில் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க லைக் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம எடுக்கிற ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் ஒருத்தவங்களோட உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்சனலாக நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன் கொரோனானால. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் நம்ம வந்து கட்டாயமாக நம்ம வந்து இதை விட்டு வெளியில் வந்துடுவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி லைக் ஃபைன் அண்ட் குட் இன் அப்கமிங். ஸோ எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, வெளியில் போகாதீங்க, டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைஸ் போட்டுக்கோங்க, எல்லாமே ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ சேஃப் சேஃப் காய்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய்.